கிழக்கு வாசல் சீரியல்ல இருந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவரு விலக போறாரா? சீரியலோட நேரம் மாற்றத்தால நடிகர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்கன்னு ஒரு சில நியூஸ் வெளியாகிருக்கு. நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். கிழக்கு வாசல் சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பொதுவா ராதிகா அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற எல்லா சீரியலுமே பிரைம் டைம்ல வெளியாகி பயங்கரமான ஹிட் ஆன ஒரு சீரியல். ஆனா பிக்பாஸ்னால சமீபத்துல டிவி நிறைய முடிவுகளை எடுத்து நிறைய நிகழ்ச்சிகளையும் நிறைய சீரியலையும் மாற்றம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில கிழக்கு வாசல் சீரியல் வந்துட்டு 10 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 4 மணிக்கு மாலை வந்துட்டு ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு சமூக வலைதளத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நிறைய கேள்விகளை வந்துட்டு எல்லாருக்கிட்டயுமே கேட்டிருக்காங்க. அந்த வகையில ரேஷ்மா அவங்க கிட்டயும் ஒரு சில விஷயங்களை கேட்டிருக்காங்க. அவங்க இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1000 எபிசோட் பக்கம் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்த சீரியல்ல இருந்து இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து வெங்கட் அவரு வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு நல்ல சீரியல்ல நடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். பிரைம் டைம்ல இருந்து இந்த சீரியல் மாறிடுச்சு, இது ரொம்பவே எல்லாருக்குமே அப்செட் ஆன ஒரு விஷயம். தினேஷ் அவருக்குமே இப்பதான் வந்துட்டு நிறைய சீரியல் வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு, நிறையவே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் சேலுக்கு அவர் போகலாம்னு செய்திகள் அடிபட்ட நிலையில இந்த சீரியல்ல கமிட் ஆனாரு. இப்ப இந்த டைம் சேஞ்ச் அவருக்குமே ரொம்பவே அதிருப்தியை உண்டாக்கி இருக்கு. எஸ் ஏ சந்திரசேகர் அவருமே முதல் தடவை டிவிக்கு வந்திருக்காரு. ஏன்பா 4 மணிக்கு வீடுகள்ல யாராவது டிவியை உட்காந்து பாத்திருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் அவரும் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கே இது ரொம்பவே மன வருத்தமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ல இருந்து அவர் வெளியேறி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருக்குன்னு சிலர் பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தயாரிப்பு தரப்பு எப்படியோ இதுக்கு வந்துட்டு சமாதானம் பண்ணிட்டாங்க, அவங்களும் சம்மதிச்சுட்டாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க வந்துட்டு அமைதியா தான் இருக்காங்க. இயக்குனருக்கு பிரைம் டைம்ல புதுசா ஒரு சீரியல் தரதா சொல்லி இருக்காங்கன்னு தெரியுது. ஆக மொத்தத்துல இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா நடிகர்களா இருக்கிற நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. 4 மணி ஸ்லாட்ல கிழக்கு வாசல் பிக்கப் ஆகுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு அந்த டீமே மொத்தமும் ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களாம். பிக் பாஸ்னால என்னென்ன மாற்றங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க, இப்படி மாறி மாறி ஒவ்வொரு சீரியலும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காட்சிக்கு என்ன வேலி சீரியல் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட்ல இருந்த நிலையில இப்ப கிழக்கு வாசலுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் விஜய் அவர்களுடைய அப்பா இப்பதான் இந்த சீரியல் பக்கம் வந்திருக்காரு. வந்த கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அவரே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாராம். யாருப்பா 4 மணிக்கு உட்காந்து சீரியல் எல்லாம் பாப்பாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு எல்லாம் கூட அவரும் சொல்லியிருக்காராம். சோ எல்லாருமே இதுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. சோ எல்லாருமே சீரியல் இருந்து விலகறதுக்கு கூட முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருக்க நிலையில பிக்பாஸ் 7ல கலந்துக்க இருக்கிறதா தினேஷ் அவரு. ஆரம்பத்துல அவருக்கு வாய்ப்பு வந்ததுல அதனால ஒருவேளை அவர் கலந்துப்பாரோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.